கதை நேரம். ஹேய், நான் தான் சோச்சு. நான் இன்னைக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கேன். இன்னைக்கு என்னோட உயிர் தோழி சீக்கு என் கூட விளையாட வர போறா. எனக்கு ஒரு ஆச்சரியத்தை காட்ட போறதாவும் சொல்லி இருக்க. உங்களுக்கு ஆச்சரியங்கள் தான் பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். அதனால என் கூட இருங்க, என்ன ஆச்சரியம் வர போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க. சூச்சூ, நான் வந்துட்டேன். என்கிட்ட என்ன இருக்குன்னு பாரு. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு. நன்றி சீக்கு. நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னது எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு. போட்டு பாரு சூச்சு. அற்புதம், இது தனி சிறப்பு வாய்ந்தது. ஏனா இது என் உயிர் தோழி எனக்கு கொடுத்த பரிசு. உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா சீக்கு? நான் இந்த காப்ப தொலைஞ்சு போகாத அளவுக்கு அதிக கவனம் செலுத்தி பாதுகாப்பேன். ஓ, இது கேட்கவே ரொம்ப இனிமையா இருக்கு சூச்சு. பாருங்க பபிள்ஸ், இந்த காப்ப பத்திரமா பாதுகாப்பேன்னு நம்ம கிட்ட சொல்றேன். ரொம்ப அருமை பபிள்ஸ். நீ இந்த காப்ப பாதுகாக்கிற நேரத்துல நாங்க சமையல் அறையில சிற்றுண்டி சாப்பிட போறோம். நன்றி பபிள்ஸ். நீயும் எங்க கூட சமையல் அறைக்கு வந்து சேர்ந்துக்க விரும்பினா நீ அத பாதுகாப்பா அந்த மேஜை மேல ஞாபகமா வச்சுட்டு வந்துரு. நன்றி பபிள்ஸ். பபிள்ஸ், இது சிற்றுண்டி நேரம். Mm-hmm.
விஷயம் பபிள்ஸ், உனக்கு பசிக்குதா? என்ன பிரச்சனை? உனக்கு நடைப்பயிற்சி போகணுமா? நிறுத்து பபிள்ஸ், அமைதியா இரு. ஏய், போது, நிறுத்து பபிள்ஸ், எனக்கு இந்த விளையாட்டெல்லாம் பிடிக்காது. அமைதியா இரு பபிள்ஸ். நீ அமைதியா இல்லாத வரைக்கும் நாங்க உன்கூட பேச மாட்டோம். அங்க போய் அமைதியா ஒரு இடத்துல உட்காரு. வாங்க, நம்ம என்னோட ரூமுக்கு போய் அந்த காப்ப போட்டு பார்க்கலாம். அந்த காப்ப இங்க இல்லையே. பபிள்ஸ் கிட்ட நான் இங்க தானே வைக்க சொன்னேன். அது இங்க எங்கயாவது தான் இருக்கும். நம்ம நல்லா தேடி பார்க்கலாம். நமக்கு அதிர்ஷ்டம் இல்ல. பபிள்ஸ் அதை எங்கயோ தொலைச்சிட்டான். அவன் கிட்ட நான் இந்த வேலைய கொடுத்திருக்க கூடாது. வாங்க, நம்ம அவன் கிட்ட போய் பேசி பார்க்கலாம். பபிள்ஸ், இன்னைக்கு நீ ரொம்ப கெட்ட பையன் மாதிரி நடந்திருக்க. என்னோட புது காப்பை இன்னைக்கு நீ எங்கேயோ தொலைச்சிட்ட. பபிள்ஸ், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வித்தியாசமா நடந்துகிட்டதே இல்ல. அவன் நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வரானு உனக்கு தோணுதா? நீ சொல்றது சரிதான். அவன் தன்னை பின்தொடர்ந்து வர சொல்றான்னு நினைக்கிறேன். அப்போ காப்பு அங்கதான் போயிருக்கு. அந்த பறவை ஜன்னல் வழியா உள்ள வந்து காப்பை எடுத்துட்டு போயிருக்கு. இதத்தான் பபிள்ஸ் நம்ம கிட்ட சொல்ல ரொம்ப நேரமா முயற்சி பண்ணிருக்கான். நாம தான் அவனை தப்பா புரிஞ்சுகிட்டோம். எங்களை மன்னிச்சிடு பபிள்ஸ், உண்மையிலேயே எங்களை மன்னிச்சிடு. பறவையே, உனக்கு பளபளப்பான பொருட்கள்னா பிடிக்கும் இல்லையா? அதனால தான் உனக்கு கொடுக்க இந்த அலங்கார பொருட்களை கொண்டு வந்திருக்கோம். நன்றி பறவையே, இத திருப்பி கொடுத்ததுக்கு நாங்க நன்றி சொல்றோம். உனக்கும் ரொம்ப நன்றி பபிள்ஸ். நீ மட்டும் எங்களுக்கு காட்டி கொடுக்கலனா அந்த காப்பு எங்க போச்சுன்னு எங்களால கண்டுபிடிக்கவே முடியாது. நீ ரொம்ப புத்திசாலியான நாய்க்குட்டி. உண்மையிலே நீ ஒரு கதாநாயகன் தான். எங்க நாய் ஒரு நல்ல நாய். எங்க பபிள்ஸ் பவ் பவ், அவ எங்களையும் எங்க பொருட்களையும் பாதுகாக்கிறான். பவ் பவ், எங்க நாய் ஒரு நல்ல நாய். எங்க பபிள்ஸ் பவ் பவ், எங்க நாய் நாங்க நேசிக்கிறோம். அவ எங்க நண்பன். பவ் பவ். சூச்சு கிட்ட ஒரு ரொம்ப அழகான நாய்க்குட்டி இருந்துச்சு. அதுக்கு அவங்க வச்சிருந்த பேரு பபிள்ஸ். சூச்சுவுக்கும் பபிள்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். சூச்சு பபிள்ஸ் தினமும் நடைப்பயிற்சிக்காக பூங்காவுக்கு கூட்டிட்டு போவா. பபிள்ஸ் எப்பவுமே சுத்தமா இருக்கிற மாதிரி சூச்சு பாத்துக்குவா. குட்
நல்லா தூங்கு. சூச்சு தேதியையும் சரியா ஞாபகம் வச்சுக்கிட்டு பபிள்ஸ மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போகணும்னு அப்பா கிட்ட சொல்லுவா. இன்னைக்கு திங்கக்கிழமைப்பா, பபிள்ஸ வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போகணும். சரியா சொன்ன சூச்சு. அவங்க சந்திச்சது மிருகங்களை குணப்படுத்துற வைத்தியர். பபிள்ஸ் ஆரோக்கியமா இருக்குங்கறத அவரு உறுதி செய்வாரு. அந்த வைத்தியரும் பபிள்ஸ் கிட்ட அன்பா நடந்துப்பாரு. அது மட்டும் இல்லாம பபிள்ஸ்க்கு பிடிச்ச உணவையும் கொடுப்பாரு. இங்க வா பபிள்ஸ், உனக்காக சுவையான பிஸ்கட்ஸ் வச்சிருக்கேன். குட் பாய். வைத்தியர் மேல இருந்த பயம் பபிள்ஸ்க்கு போயிடுச்சு. அவரோட பரிசோதனையும் பபிள்ஸ் சந்தோஷமா ஏத்துக்கிட்டான். தனக்கு ஊசி போட போறாங்கன்னு தெரிஞ்சும் கூட பபிள்ஸ் பயப்படவே இல்ல. குட் பாய் பபிள்ஸ், அப்படிதான் இருக்கணும். பபிள்ஸ்க்கு எப்படி உணவளிக்கணும்னு சூச்சு கிட்ட வைத்தியர் சொன்னாரு. சூச்சு, நீ எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும், நாய்க்குட்டிகளுக்கான விசேஷமான உணவை மட்டும்தான் நீ பபிள்ஸ்க்கு கொடுக்கணும். நம்ம உணவை அதுக்கு கொடுக்க கூடாது. மனிதர்களுடைய உணவை சாப்பிட்டா பபிள்ஸோட ஆரோக்கியமே கெட்டு போகலாம். கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கிறேன். ஒரு நாள் சூச்சுவுடைய நண்பன் கஸ்லி சூச்சுவோடையும் அவன் நண்பர்களோடையும் விளையாட வந்தான். ஹாய். ஹாய் கஸ்லி. சூச்சுவுடைய அம்மா சூச்சுக்காகவும் மற்ற குழந்தைகளுக்காகவும் பீட்சா பண்ணிருந்தாங்க. அந்த பீட்சா ரொம்ப வாசனையா இருந்தது. குழந்தைங்க என்ன சாப்பிடுறாங்கன்னு தெரிஞ்சுக்க பபிள்ஸும் அங்க வந்தது. பபிள்ஸ் தன்னை பாக்குறத கஸ்லி கவனிச்சான். அவன் அந்த நாய்க்குட்டிக்கு பெரிய ஒரு பீட்சா துண்டை கொடுத்தான். ஹாய் பபிள்ஸ், உனக்கு பசிக்குதா? உனக்கும் இந்த பீட்சா வேணுமா? இந்த துண்டை எடுத்துக்க. கஸ்லி பபிள்ஸ்க்கு உணவளிக்கிறத சூச்சு பாத்துட்டா. சூச்சு உடனே ஓடி வந்து கஸ்லிய தடுத்துட்டா. கஸ்லி, தயவு செஞ்சு பபிள்ஸ்க்கு பீட்சாலாம் கொடுக்காத. பீட்சாங்கிறது நாம சாப்பிடுற உணவு. நாய்க்குட்டிங்களுக்கு இருக்கிற உணவு தான் பபிள்ஸ்க்கு தேவை. நாம சாப்பிடுற உணவு இது சாப்பிட்டா இதுக்கு ஜுரம் வரலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பபிள்ஸ் விளையாடுறத நிறுத்திருச்சு. ஒரு மூலையில உட்காந்து தேம்பி அழுக ஆரம்பிச்சிருச்சு. சூச்சு தன்னுடைய அம்மாவை உடனே கூப்பிட்டா. அம்மா, சீக்கிரமா வாங்க, பபிள்ஸ் அழுதுகிட்டு இருக்கான். ஐயோ பாவம், பபிள்ஸ்க்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன். இத வைத்தியர் கிட்ட கூட்டிட்டு போலாம். சூச்சுவோட அம்மாவும் சூச்சுவும் பபிள்ஸ மருத்துவர் கிட்ட கூட்டிட்டு போனாங்க. வயிற்று வலி வந்திருக்கலாம். வைத்தியர் பபிள்ஸ்க்கு ஏதோ ஒரு மருந்து கொடுத்தாரு. இது உன்னை கொஞ்ச நேரத்திலேயே குணமாக்கிடும் பபிள்ஸ். சூச்சு என்ன செய்யணும்னு வைத்தியர் வந்து சொன்னாரு. சூச்சு, நீ இந்த மருந்த தினமும் ஒரு வாரம் முழுக்க பபிள்ஸ்க்கு நீ கொடுக்கணும். நாய்க்குட்டிகளுக்கான உணவை மட்டும் சாப்பிடறானன்னு பாத்துக்கோ. அது நான் பாத்துக்கிறேன், ரொம்ப நன்றி. சூச்சுவும் அவங்க அம்மாவும் வீடு திரும்பினதும் கஸ்லி அவங்களுக்காக காத்திருந்தத அவங்க பார்த்தாங்க. அவன் பபிள்ஸ் நினைச்சு ரொம்ப கவலையா இருந்தான். சூச்சு, பபிள்ஸ் குணமாயிடுச்சுல, நான் பீட்சா கொடுத்ததுக்கு என்ன மன்னிச்சிடு. இதோட ஆரோக்கியத்தை அது கெடுக்கும்னு எனக்கு தெரியாது. என்ன மன்னிச்சிடு பபிள்ஸ். சூச்சு பபிள்ஸ ரொம்ப நல்லாவே கவனிச்சுக்கிட்டா. வைத்தியர் அவகிட்ட சொன்ன மாதிரியே நேரம் தவறாம அந்த மருந்த பபிள்ஸுக்கு கொடுத்தா. அதுக்கப்புறம் பபிள்ஸோட வயிற்று வலியும் சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா வாழை ஆட்டிக்கிட்டும் கொலைச்சுக்கிட்டும் இருந்தான். ஓகே பபிள்ஸ், நீ இப்ப ஆரோக்கியமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா சூச்சு, பபிள்ஸ் இப்போ குணமாயிடுச்சு. உனக்கு தான் நன்றி சொல்லணும். உன் அன்பு கவனிப்பு தான் பபிள்ஸ் சீக்கிரமா குணமாக்கிடுச்சு. சூச்சு எப்படி தன்னை அன்பா பாத்துக்கிட்டானே இப்போ பபிள்ஸுக்கு நல்லாவே புரிஞ்சிடுச்சு.
அதனால சூச்சு கிட்ட போய் தன் நாக்கால அழகா வருடி கொடுத்தது. தனக்கு தெரிஞ்ச வழியில அது அழகா ஒரு நன்றிய சொல்லுச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சூச்சுவுக்கு ஜுரம் வந்துடுச்சு. சூச்சு வீட்லயே இருந்தாகணும். நண்பர்களோட விளையாட முடியாததால தனிமைய உணர்ந்தா. பபிள்ஸ் சூச்சுவை கவனிச்சது. சூச்சு தனிமையில இருக்கான்னு பபிள்ஸுக்கு நல்லாவே புரிஞ்சது. உடனே போய் ஒரு பந்த உருட்டிக்கிட்டு வந்தான். அதை வச்சு அவ கூட விளையாடவும் ஆரம்பிச்சிட்டான். உனக்கு பந்து விளையாடணுமா பபிள்ஸ்? ஓகே. அன்னைக்கு சூச்சுவும் பபிள்ஸும் ரொம்பவே சந்தோஷமா விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. நண்பர்களை பார்க்க முடியலங்கிற வருத்தம் கூட சூச்சுவுக்கு போயிடுச்சு. நீ என்ன ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட பபிள்ஸ். நீயும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான்.